ஆர்எஸ்எஸ் கார பார்ப்பன துரோகி. நரசிம்மா, என்றாவது ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீயும் ரிட்டையர்ட் ஆவாய், என் மக்கள் சிந்திய ரத்த பலிக்கு நான் உன் மீது எடுத்தே தீருவேன், இது என் அல்லாவின் மீதானை தெரிந்து கொள். நான் எடுக்காம விடமாட்டேன், உன் நான் பலிக்கு பலி எடுத்து தீருவேன். வக்கால ஓடி என் மக்கள் இழந்த தாலிக்கு நான், அதனால எனக்கு தூக்கு கிடைக்குது. மயிருடா, மரணம் எனக்கு மயிருக்கு சமமான மரணம் எனக்கு. டெத் இஸ் நாட் அன் எண்ட் டு எ முஸ்லிம், இட் இஸ் எ நெக்ஸ்ட் பிகினிங், அடுத்த ஒரு ஆரம்பம். நான் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றவன், எனக்கு கவலை இல்லை, இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுமையில் எனக்கு கிடைக்கும், இன்று இங்கு மெயில் என்றால் ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு மெயில் என்று என்றோ பச்சை குழந்தையிலேயே என் தாய் எனக்கு பாலிலேயே ஊட்டிய உணர்வடா. உன்னை நான் ஒரு நாள் பழிக்கு பழி எடுத்தே தீருவேன், தெரிந்து கொள். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அன்னைக்கு நானே என் மக்கள் 13,000 மக்கள் என்னுடைய இஸ்லாமிய பெண்கள் தாலி அறுந்தார்களே, அந்த அருந்த தாலிகளுக்காக உன் தாலியை நான் அறுத்தே காட்டுவேன். இதுக்கு எனக்கு 100 வருஷம் தண்டனைனா 1000 வருஷம் ஏத்துக்க நான் தயாராக இருப்பேன். என் மக்களுக்கு சூடு இருக்கோ சொரணி இருக்கோ இல்லையா, என் மக்கள் சிந்தியதற்காக அந்த சகோதர உணர்வை காட்டுவதற்காக இப்படியும் ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான் என்ற நாளைய வரலாறு என்னை போற்றும். அதனால் இன்று என் அழிவை பற்றியோ இன்று என்னுடைய இழிவை பற்றியோ நான் அக்கறை கொண்டவன் அல்ல, அசந்தவனும் அல்ல, பயந்தவனும் அல்ல. உன் சட்டம், உன் கோர்ட்டு, உன்னுடைய ராணுவம் எல்லாம் எனக்கு மயிருக்கு சமானம், மயிருக்கு சமானம். நான் பார்க்காத சட்டமா, எம்ஏபிஎல் படிச்ச 126 வாட்டியில் 1 வாட்டி ஜெயிச்சிருக்கியா, என்னை உள்ள போட்ட கலெக்டருக்கு வேலை போச்சு. வெளியே தீர்ப்பு எழுதி நீ வெளியே வந்தீங்கன்னா அறுவாளில் வெட்டுவோம்டா சொல்லி உக்காந்துட்டா, அவன் வெளியே வாரதுல ஒழுக்கமா எழுதுறான் தீர்ப்ப. அவன்கிட்ட போய், ஐயா இது எங்களுடைய மார்க்கம், எங்க ரசூலா ரத்தம் சிந்தி யுத்தம் செஞ்சு புள்ள குட்டியெல்லாம் தெருவில் விட்டு நாடு விட்டு நாடு வந்து ஹிஜ்ரத் பண்ணி காப்பாத்தி கொடுத்துட்டு போனாரு, இதை கொண்டு போகலாம் எங்களுக்கு நரகத்துல சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்கும்னா சொன்னோம்னா கேட்கவே மாட்டான். டேய், எங்க மார்க்கத்துக்கு விரோதமா நீ தீர்ப்பு எழுதுனா, கோபா இது தூக்கு கயிறு, இது அறுவாள், இது தோட்டா, இது உனக்கு ஒண்ணு, இது எனக்கு ஒண்ணு, ஜாக்கிரதை. உன் வீட்டுல இருக்க புள்ள குட்டியும் தீர்த்து போடுவேன்னு சொன்னோம்னா அன்னைக்கே தீர்ப்பு விட்டுறான். என்னுடைய அனுபவம், நீங்க ரிமிட் அடிக்க வேண்டிய இடத்துல அது முட்டாள்தனமா தான் தெரியும். இன்டலக்சுவல் பீப்புள் வில் நாட் அக்செப்ட் இட் யட், தேர் இஸ் நோ அதர் ரூட். ஒரு மாட்டை மேய்க்கணும்னா குச்சியில தான் மேய்க்க முடியும், அவனை நம்ம மனுஷனா நினைக்க முடியாது. சேவை என்ன, 5 நேரம் தொழுகு, ஜக்காத்து செய், நோம்பு வை, அஜுக்கு போ. ஆனா அதெல்லாம் இறைவனுக்கு நீ ஆற்றிய கடமைகள், டியூட்டிஸ் டு காட். பட் வாட் இஸ் யுவர் சர்வீஸ் டு காட், உன்னுடைய இறைவனுக்கு நீ ஆற்றிய சேவை என்ன, இதுதான் மார்க்கமா, உலக சகோதரத்துவமா? 32 பேர் சிறையில் வாடுகிறார்கள், 10 மாதமாக ஒரு பள்ளிவாசல்ல கையாண்டி இருப்பி அவங்க விடுதலைக்காக. ஆனா அந்த எம்ஜிஆர் அயோக்கியா ஆர்எஸ்எஸ் தீஞ்சா மாத்தி போடுறேன், அந்த இடத்த மாத்திரம் நான் கட் பண்ணி போனதேமா நீதிபதிட்ட. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு இந்த புதுக்கோட்டையில் அலைஞ்சுக்கிட்டு தெரியணும். என்னமோ பேசுறேன் போச்சுக்குன்னு போச்சு. ஜனநாயக நாட்டில் இம்முடி சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டு பேச வேண்டியதுக்கு ஒரு ஜனநாயகம் சிறப்பு கழட்டி அடிக்கணும். உணராமல் பழனி பாபாவை கைது செய்தது சரி என்று, ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்னை கைது செய்தது தவறு சொல்லிவிட்டது. என்னை கைது செஞ்சது தப்புன்னு 2 பார்ப்பன நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சில் சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாம் பெரிய புத்தனுங்க மாதிரி பழனி பாபாவை கைது செஞ்சது சரிதான், உன் புள்ள குட்டியை புடிச்சு போட்டிருந்தா இன்னைக்கு தொகுதிக்குள்ள வந்திருக்கிறீங்க. மாணவர்கள், இன்னைக்கு நான் நினைச்சா நீ திரும்பி போக முடியுமா? இருந்தாலும் உன்னை மன்னிக்கிறேன். ஒரு முஸ்லீமை ஒரு முஸ்லீம் சாடுவது ஈட்டிங் டெட் பிரதர் அண்ட் பிளஷ் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லிவிட்டான்.
என்னை எம்ஜிஆர் நெஞ்சில் குத்தினார், கருணாநிதி முதுகில் குத்தினார், இஸ்லாமியர் சில பேர் இன்று காலை கூட இடுப்பில் குத்தினீர்கள். இன்னும் இடம் உண்டு, இன்முகம் போனா மடம் உண்டு, வா குத்திட்டு போ. ஆனா உன்ன நான் திருப்பி பேச மாட்டேன், நீ ஒரு முஸ்லீமா போயிட்டு எனக்கு பெட்டர். உன்ன நான் பேசுறது இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி பேசினா கூட அவங்க உறவு வெட்டிக்குவேன். எனக்கு தீனுக்காக துனியாவை ஒழிய துனியாவுக்காக தீன அடமான வைத்த தலைவர் அல்லவாதான். இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோக்காரர்களும் ரா காரர்களும் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் டைரக்டர்களும் என் அறையிலே வந்து இருந்து 20 கோடி ரூபாயும் 20 சீட்டும் தருகிறேன் என்று சொல்லியும், சமுதாய இளைஞர்களே உங்களை நான் நடமாட வைக்கவில்லை, கியாமத் நாளில் இதை சாட்சி வருங்கள். கேவலம் ஒரு சீட்டுக்காக சமுதாயத்தை வித்த எத்தனையோ தலைவர்கள் இன்று உங்கள் ஊரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இன்று இதே டெலிபோன் இப்ப இன்னைக்கு நினைச்சா கூட உங்களை அடமான வைக்க முடியும் சகோதரா, வேண்டாம். உன் பிளட்டை வித்து நான் சாப்பிடுறது என் சொந்த தாயோடு நான் உடல் உறவு கொண்டதற்கு சமானம் என்று என் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அதை நான் செய்யவில்லை. உனக்கு நான் நல்ல உதாரணத்தை காட்டவில்லை. 12 பேர் சிறையில் வாடுகிறார்களே, இங்குள்ள இஸ்லாமிய புதுக்கோட்டை ஜமாத்தார்களே, 10 ரூபாய் கொடுத்திருப்பியா நீ? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரன் பயந்துகிட்டு சும்மா இருக்கிறான்னா புதுக்கோட்டையில நீ தொப்பி போட்டுக்கிட்டு பிசினஸ் பண்ற, நீ தாடி வச்சிருக்க, 5 நேரம் தொழுகிற, உன்னுடைய சமுதாயம் 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கிற பயத்தில் இல்ல, பழனி பாபா உத கொடுத்துருவாங்கிற பயத்தில் மூடிக்கிட்டு இருக்கிறான். தெரியுதா? நான் ஒருத்தன் விழிச்சு என்னை அழிச்சுக்கிட்டு இருக்கனால நீ நடந்துகிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா, இந்த கூட்டம் நடக்க எதிர்ப்பு தெரிவிச்சதே ஜமாத்து தான் தெரியுமா? என்ன சரி, சும்மா உங்க ஊருக்காரனால சொல்லாது, உண்மையை சொல்லு. இங்க இருக்கிற மத்த உருவன், I am a sportive man, man. I am not a, I don't want to waste my life. எல்லாவை எவன் பேசினாலும் குருபான்னா, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, உயர் நீதிபதியா இருந்தாலும் சரி, எங்க அத்தாவா இருந்தாலும் சரி, நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, எனக்கு புள்ள விட்டு கிடையாது. என்ன அத்தா அம்மாவும் கிடையாது. எங்க யாரு பேசுனீங்கனாலும் எனக்கு தெரியும் இது பெயிலபிளா நான் பெயிலபிளான்னு. அதை பத்தி கவலையே இல்லை. இனிமேல் எங்க ரசூல்லாவ மேடை போட்டு பேசினீங்கன்னா அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர்னு போட்டு. ஆமா, இது என் திருக்குறானின் மீதானை அல்ல, நான் முனாஃபிக் அல்ல. சொல்லொன்று செயலொன்று கொள்பவன் அல்ல நான். சொல்லி அதை செய்வேன், செய்ததை